வாங்க குயின்கிங் டேஸ்டி சமையலுக்கு. இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, சுவையான மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். குக்கர் வந்து அடுப்பில் வச்சுருக்கேங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் வந்து சூடானதும் ஒரு 3 பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பிரியாணி இலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிய விடுறேங்க. பொரிஞ்சோன்னே ஒரு பெரிய வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை அதில் போட்டுக்கிறேன். ஒரு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதில் போட்டு நல்லா வதக்குறேங்க. வெங்காயம் வதங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்துட்டு சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்குறேன். 2 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் இதில் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா வதக்குறேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து போடுறேங்க. போட்டுட்டு ஒரு 1 டீஸ்பூன் போல் நல்லா காரமாக இருக்க சில்லி பவுடர் போடுறேங்க. 2 டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டேன். 2 டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தூள் வந்து போட்டிருக்கேங்க. போட்டு நல்லா வதக்குறேன். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்குறேங்க. இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, பூரி, பரோட்டா, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி மட்டன் குழம்புக்கு ஒரு 1/2 கிலோ வந்து மட்டன் எடுத்திருக்கேன். நல்லா மட்டனை வந்து கழுவிட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மட்டனை வந்து அந்த மசாலாவோட சேர்க்குறேங்க. ஆக்சுவலாக இந்த மட்டனை பற்றி நான் சொல்லியே ஆகணும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸில் வந்துட்டு ஆர்கன் ஸ்டேட்டில் இருக்கோம். நான் வந்து இங்கே பல கடையில் வந்து மட்டன் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம் வந்து பார்த்திங்கன்னா, ஆனால் இந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருந்ததில்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் காஸ்கோவில் எங்களுக்கு மட்டன் இருக்கிறது தெரியும். அதுக்கப்புறம் தான் நாங்கள் வாங்கி ட்ரை பண்ண ஆரம்பித்தோம். இந்த மட்டன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சீக்கிரம் வெந்துடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மட்டனை எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்குது வந்து பார்த்திங்கன்னா. இங்கே யூஎஸில் இருக்கவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். யூஎஸில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருப்பீங்க. நான் வந்து தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதில் வந்து மட்டனை போட்டுட்டு அந்த மசாலாவோடு சேர்த்து மட்டனை நல்லா பிரட்டி விட்டு வதக்குறேங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ 1 கைப்பொடி வந்துட்டு கொத்தமல்லி தழை எடுத்திருக்கேன். அதை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மட்டன் மேலே வந்துட்டு போடுறேன். வந்து பார்த்திங்கன்னா போட்டு நல்லா பரட்டி விடுறேன். பரட்டி வதக்குறேன். வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா மசாலா அரைக்க போகிறோம். நான் அதுக்கு வந்து என்னென்ன பொருட்கள் வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா, 1 டீஸ்பூன் சோம்புங்க, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 10 தேங்காய் பல் எடுத்து வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் மிளகு, 1 6 முந்திரி எடுத்திருக்கேங்க. இது எல்லாத்தையுமே வந்து மிக்சி ஜாரில் போட்டு மைய அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சிட்டு வந்து இந்த மட்டனோட அதை சேர்க்குறேங்க. சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 1 டம்ளர் போல் தண்ணி ஊற்றிருப்பேன். ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு குழம்பு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கொதிக்க விடுறேன். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடுறேங்க. போட்டுட்டு உப்பு உரப்பு எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணி பார்த்தேன். கரெக்டாக இருந்தது. குழம்பு நல்லா கொதிக்குது வந்து பார்த்திங்கன்னா. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள் போட்டேன்.
நான் எப்போதுமே வந்துட்டு நான்வெஜ் குழம்பெல்லாம் குக்கரில் பண்ணால் குக்கரை மூடுறதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விடுவேன் வந்து பார்த்திங்கன்னா. அதேமாரி நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன், ஒரு டீஸ்பூனு ஊற்றிட்டு குக்கரை மூடி வந்து பார்த்திங்கன்னா விசில் போட்டு ரெண்டு விசில் விட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிங்க. ஆக்சுவலாக நான் மற்ற கடையில் வாங்குற மட்டன்லாம் இந்த 5 நிமிஷத்துக்கெல்லாம் வேகாது வந்து பார்த்திங்கன்னா, நல்லா ஒரு காமன் நேரம் ஆகும் வந்து பார்த்திங்கன்னா. இது 5 நிமிஷத்தில் வெந்துருச்சு பார்த்திங்கனாலே தெரியும் குழம்பு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. மேலே மல்லித்தலையை போட்டுட்டேன், மட்டன் பார்த்திங்களா எப்படி வெந்திருக்கு அப்படின்ட்டு. குழம்புமே நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க, நீங்கள் இந்த மட்டன் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி குழம்பும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ரைஸோடு வந்துட்டு சாப்பிட்டோம், சிக்கன் 65 பண்ணியிருந்தோம். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஃபஸ்ட்டே டேஸ்ட் பார்த்தாங்க, பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க வந்து பார்த்திங்கன்னா. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.